எப்பொழுதும் உன் சொப்பனங்கள். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு விஜய் கிரியேஷன். நான் உங்கள் விஜய் பேசியிருக்கேன். ஸோ இப்போ நீங்கள் இப்போ பார்த்து ஒரு ட்ரெண்டிங்கான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ எப்படி நம்ம வந்து மேக் பண்ணுறோம் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீசன் மேக் பண்ணணும். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஸோ நம்ம சேனல் பிடிச்சா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்து பெல் பண்ணுறோம். ஸோ அதை கிளிப்பில் நல்லது மறக்காம ஆளுங்களை கொடுத்து வச்சிருங்க. ஸோ எல்லோரும் கேட்டிருந்தீங்க, ப்ரோ எனக்கு வந்து இந்த சாமி எடிட்டிங் வீடியோ பற்றி போடுங்க அப்படின்னு. இன்றைக்கி அந்த வீடியோஸ் வந்து போட முடியல, நான் கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் ஒர்க்காக போயிருந்தேன். ஸோ இப்போ தான் வந்தேன். அதனால் இன்றைக்கி நான் வந்து ஒரு சிம்பிளான ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ வந்து போடலான்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து கேட்ட அந்த சாமி வீடியோ வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து நாளைக்கு டுமாரோ நான் வந்து மேக் பண்ணுறேன். நாளைக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருப்பேன். ஸோ வந்து கோச்சிக்காதீங்க நண்பா. ஸோ எல்லாருமே கமெண்ட்டில் கேட்குறீங்க, ப்ரோ இந்த மாதிரி இந்த சிவன் எடிட்டிங் இந்த மாதிரி போடுங்க அப்படின்னு கேட்க சொல்கிறீங்க. சாமி எடிட்டிங் கண்டிப்பாக நாளைக்கு நான் போடுறேன். இன்றைக்கி நான் கொஞ்சம் ஒரு சிம்பிளான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ மட்டும் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ வாங்க நண்பா, அந்த வீடியோ எப்படி மேக் பண்ண பார்க்குறேன். ஃபஸ்ட்டு ஆலைமாஸ் ஓப்பன் பண்ணிங்க. சோப்பன் மெடிக்கல் ப்ளஸ் சென்டர் வர கிளிக் பண்ணிட்டு ரேஸ் என்னமோ கொடுத்துட்டு கீழே எல்லாமே கொடுத்துட்டு கிளிக் பாஜ் ஒன்று கொடுத்துருங்க. ஸோ அது வந்து கொடுத்துட்டு கிலோ ப்ளஸ் சென்டர் வர கிளிக் பண்ணிட்டு இமீடியில் போய்ட்டு இப்போ நான் இமேஜ் நாட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து நான் யூஸ் பண்ண எல்லா மெட்டீரியலிங்கும் நான் அதுக்கு இதில் கொடுத்துருக்கேன். இப்போ இமேஜ் நாட் பண்ணிக்கிறேன், நல்லா இருக்குது. இப்போ இந்த இமேஜ் ஆட் பண்ணிட்டு அந்த இமேஜ் பாருங்கள், அந்த ஸ்கில் வந்து ஃபிட் ஆகாமல் இருக்குது. இப்போ இமேஜை கிளிக் பண்ணி மேலே முன்னாட்டை கிளிக் பண்ணிட்டு ஃபில் காம்போஸ் ஏரியா கொடுத்துருங்க. இமேஜ் அந்த ஸ்கில் கரெக்டாக ஃபிட் ஆகும். அகன் அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிட்டு முடிநிலை மட்டும் பால ஃபுல்லாக அழுத்துட்ருங்க. இமேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகும். நீங்கள் எத்தனை சண்டை மேக் பண்ண போகிறோம் அவ்வளோ வச்சுட்டு இப்போ இந்த இமேஜ் வந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ நான் வந்து ஒரு 20 சண்டு வச்சுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு வேணால் நான் ஒரு 30 வச்சுக்கிறேன். அப்போ தான் வந்து இந்த இமேஜ் வந்து மூவ் பண்ணி கொடுத்தா அவங்களை வந்து சொல்லி காமிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். 30 வச்சுக்கிறேன். வச்சுட்டு லாஸ் கொடுத்தா வந்து கரெக்டாகணும்பா. ஸோ வச்சுட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த இமேஜ் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மூவ் ஆயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுனா பார்க்குறோம். அது எப்போ பண்ணுறதா, இப்போ இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஸ்டார்ட்டில் ஒரு கீ பேமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து 10 செகண்டில் இன்னும் வச்சுட்டு ஒரு கீ பேமெண்ட் பண்ணுங்கள். வச்சுட்டு ஒரு கீ பேமெண்ட் பண்ணி இப்போ இமேஜ் வந்து மூவ் பண்ணி ரைட் சைடு கொண்டு போங்க. ரொம்ப கொண்டு போயிடறாங்க, அந்த அளவுக்கு வச்சுங்க. அடுத்து வந்து 20 செகண்ட் வச்சுட்டு இன்னொரு கீ பேமெண்ட் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிட்டு இப்போ இமேஜ் வந்து மூவ் பண்ணி லெஃப்ட் சைடு கொண்டு போங்க. இந்த மாதிரி ஓகேவா? ரொம்ப கொண்டு போனி அப்படின்னா அந்த மாதிரி பேக்ரவுண்டு தெரியும். ஸோ தெரியாத அளவுக்கு ரொம்ப கொண்டு போயிடறாங்க, அந்த அளவுக்கு வச்சுருங்க. அடுத்து வந்து 30 செகண்டில் வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு கீ பேமெண்ட் பண்ணி இப்போ இமேஜ் வந்து மூவ் பண்ணி ரைட் சைடு கொண்டு போங்க. ஸோ அவ்வளோதான் நம்ம முடிஞ்சிது. ஸோ இப்போ வந்து ப்ளே பண்ண காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், லெஃப்ட் அண்ட் ரைட்டில் இந்த மாதிரி நீங்கள் வந்து கீ பேமெண்ட் பண்ணி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் மட்டும் இமேஜ் வந்து அது மூவ் பண்ணால் போதும். மூவ் வரும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இமேஜ். ஓகேவா? ஸோ அவ்வளோ நம்ம இப்போ ஆடி ஆட் பண்ண போகிறோம். ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆடி ஆட் பண்ணிடுறேன். ப்ளஸ் கொடுத்தா ஸோ அந்த ஆடியோ வந்து ஆகிடும். ஸோ நான் வால்யூம் நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிடுறேன், காப்பி ரைட்டி வரும். இப்போ அந்த வால்யூம் உங்களை கை வச்சு மூவ் பண்ணி இமேஜுக்கும் வந்து கீழே கொண்டு போயிருங்க. அந்த ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு இமீடியில் போய்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஒயிட் கலர் பிஎன்ஜி இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதை வந்து ஆட் பண்ணிடுறேன்பா. ஓகே, இப்போ அட் பண்ணிட்டு மூணு ட்ரான்ஸ்ஃபர் போட்டு அதை வந்து இது பண்ணி அது மூவ் பண்ணி இந்த மாதிரி கீழே உடனே வச்சுருங்க. வச்சுட்டு ஸ்கேலாஸ் லிமிட்டு லைட்டாக மட்டும் ஜூம் பண்ணிடுங்க. ஓகேவா? ஜூம் பண்ணிட்டு இதையுமே இப்போ நீங்கள் வந்து டேக் பண்ணி விட்ருங்க. இப்போ அந்த பிஎன்ஜி மஞ்சள் கிளிக் பண்ணிட்டு 30 செகண்டில் இப்படி போயிருங்க. ஸோ ஆடியோஸ் வந்து கட் பண்ணாமல் இருக்கேன், அதனால் இப்படி வந்து ரொம்ப வந்து போகுது. வால்யூம்னா கட் பண்ணி 30 செகண்டில் லாஸ்ட் கொடுத்தா கட் ஆகும். இப்போ இந்த பிஎன்ஜி மஞ்சள் எப்படி நம்ம வந்து அந்த லாஸ்ட் கொண்டு வரணும் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது. இப்போ இந்த பிஎன்ஜி மஞ்சள் கிளிக் பண்ணிட்டு இப்போ நீங்கள் வந்து அதை வந்து கிளிக் பண்ணி வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து போயிருங்க. லாஸ்ட் 30 செகண்ட் வச்சுட்டு இதை நீங்கள் குடிச்சா வந்து அது ஃபுல்லாக வந்து அது வந்துடும் 30 செகண்டுக்கு. ஓகேவா? சொல்லலாம்பா. இப்போ டெக்ஸ்ட் எடிட் பண்ண போகிறோம். ப்ளஸ் என்ன கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் எப்படி இப்போ அந்த சாங்கோட லைனை நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து டைப் பண்ணுற கஷ்டமாக இருந்தால் நீங்கள் கூகுளில் போய் லைஸாக காப்பி பண்ணி இதில் உடனே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஐயோ, டைப் பண்ணிவிட்டு ஃபான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த ஃபான் வச்சுக்கிறேன். டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி கீழே கொண்டாந்துருங்க. டெக்ஸ்டோட சைஸ் எவ்வளோ தருமோன்னு அவ்வளோ கொடுத்துருங்க. டெக்ஸ்டோட கலர் வந்து ஒயிட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த டிக்கெட் கொடுத்துட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு வார்டில் போய்ட்டு ஃபஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு அட்பாடை கிளிக் பண்ணி அவுட் சைடை கிளிக் பண்ணி கீழே அந்த பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு ஒரு பிளாக் கொடுத்துட்டு சைஸ் வந்து ஒரு 15 வச்சுருங்க, 15 வச்சுருங்க. கீழே ஒரு பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு சோட ஆஃபில் இருக்கும் ஆன் பண்ணிட்டு கீழே அந்த சைஸ் வந்து 4 இருக்கட்டும். ஸோ அதான் நம்ம இப்போ நீ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி முன்னே கிளிக் பண்ணி பால் எழுத்து விட்ருங்க. டெக்ஸ்ட் ஃபுல்லாக வந்து ட்ராக் ஆகும். எத்தனை சண்டை வீடியோ மேக் பண்ண போதும் அவ்வளோ வச்சுட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 30 செகண்ட் வந்து மேக் பண்ண போகிறோம். 30 செகண்ட் வச்சுட்டு இப்படி லாஸ்ட் கொடுத்தா வந்து டெக்ஸ்ட் வந்து கட் ஆகும். இப்போ நான் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ப்ளே பண்ணும்போது ஃபஸ்ட்டில் எந்த எடுத்த முடியும் நான் வச்சுட்டு இப்போ அந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணி சென்டரை கொடுத்தா கட் ஆகும். அகன் இது இந்த மாதிரி வந்து ப்ளே பண்ணி பார்த்து அடுத்ததில் எந்த எடுத்த முடியும் நான் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து டெக்ஸ்ட்டை கட் பண்ணி வச்சுருங்க. ஃபஸ்ட் டெக்ஸ்ட்ல பாருங்கள் ஒரு லைன் இருக்கும், அடுத்து எல்லாமே அதுதான் இருக்கும். இப்போ ஃபஸ்ட் டெக்ஸ்ட் நம்ம வந்து கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட் லைன், இப்போ செகண்ட் லைன் இந்த இடத்துல வேறு லைன் வரும். இப்போ செகண்ட் டெஸ்ட் கிளிக் பண்ணி டெஸ்ட்டில் போட்டு இப்போ கேன்சல் போட்டு இந்த இடத்த நீங்கள் வந்து என்ன லைன் வருதோ அதில் நீங்கள் அதில் நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன்.
ஓகேவா. இந்த மாதிரி வந்து டைப் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து மூணு லைன் வந்துச்சுன்னா இந்த மாதிரி அந்த பால் பிடிச்சி இழுச்சின்னா ஒரு லைனாக வந்துடும். இல்லைனா இந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் வந்து அலைன்மெண்ட் பண்ணிங்க ரெண்டு லைனுக்கு வர மாதிரி. ஸோ இந்த மாதிரி வச்சுருங்க, வச்சுட்டு இந்த டிக்கெட் கொடுத்துருங்க. இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்ட் மெடி பண்ணி வச்சுருங்கம்மா. இப்போ இந்த டெக்ஸ்ட் நம்ம வந்து எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி தான் பேஸ்ட் பண்ண போனோம். இப்போ பேக்கில் வந்துட்டு ஸோ அந்த எக்ஸாம்பிள் எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த மாதிரி தான் இருக்கும். விஜய் 45 கொடுத்துருப்பேன், இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணி எஃபெக்டில் போய்ட்டு ஸோ மூணு டாட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி எப்படி கொடுத்துருங்க. ஸோ இந்த நாலு எஃபெக்ட்டு காப்பி ஆகிடும் பேக்கில் வந்துட்டு. இப்போ நம்ம வந்து பண்ண ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டில் போய்ட்டு ஸோ மூணு டாட்டை கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் எப்படி கொடுத்துருங்க எஃபெக்ட்டு பேஸ்ட் ஆகிடும். இந்த மாதிரி வந்து எல்லா டெக்ஸ்ட்டுமே எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணி விட்ருங்க, வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். சோழாங்கம்மா இதோட எக்ஸாம்பிள் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன், நான் யூஸ் பண்ணி அலைமெண்ட் யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அந்த எக்ஸாம்பிள் ஒர்க் ஆகும். பேஸ் கொடுத்தா வந்து ஸோ அந்த எஃபெக்ட் எல்லாமே வந்து பேஸ் ஆகிடும். ஸோ அதான்பா இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்க சொல்லுங்க, ஒரு சிம்பிளான டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோ தான். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அதை ஒரு டெம்ப்ளேட் ஆட் பண்ண போகிறேன், ப்ளஸ் என்ன கிளிக் பண்ணிட்டு நான் டெம்ப்ளேட் ஒன்று பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு பபுள்ஸ் தான், ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இந்த இருக்குது இப்போ இந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணிட்டு அதை வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ளெண்டிங்கில் போய்ட்டு லைட்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, பிளாக் வந்துடும் ஆகிடும். ஸோ அதான்பா இப்போ வந்து ப்ளே பண்ணி காமிக்க சொல்லுங்கள். இன்றைக்கி நான் வந்து ஒரு ஈஸியான ஒரு டெக்ஸ்ட் அனிமேஷன் வீடு வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதை எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்கலாம். மேலே ஏற மாதிரி கிளிக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்ப்ளோர் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்ப்ளோர் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் காய். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஸோ நம்ம சேனல் பிடிச்சி அந்த மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இந்த மாதிரி உங்களை வந்து ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய் பாய்.